Dear students, next now we are going to see that chapter 2, exercise 2.1, third sum. Are there two distinct irrational numbers such that the difference is a rational number justify? அதாவது டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், வேறு வேறு இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரூ தான். இப்போ நம்ம டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் அதாவது டூ ப்ளஸ் ரூட் டூ, டூ ப்ளஸ் ரூட் டூ, இல்லை த்ரீ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ, ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ, ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் வந்தாவே அது வந்து இரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எந்த நம்பர்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ நாம் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ அண்டு சி ப்ளஸ் பி ரூட் த்ரீ. ஸோ இது ரெண்டும் காமனாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, காமனாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ மைனஸ் சி ப்ளஸ் பி ரூட் த்ரீ. ஸோ ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் சி மைனஸ் பி ரூட் த்ரீ. ஸோ இப்போ இந்த பி ரூட் த்ரீ பி ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ ஏ மைனஸ் சி. ஸோ ஏ மைனஸ் சி வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ அண்ட் ரூட் த்ரீ ஆர் டூ இரேஷ்னல் நம்பர்ஸ். அதாவது இந்த மாதிரி டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு எது வேணால் எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் மட்டும் காமனாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ அந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும். தேர் ஃபோர் த்ரீ இஸ் எ ரேஷ்னல் நம்பர். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள், ஃபைன் டூ இரேஷ்னல் நம்பர் சச் தட் தேர் சம் இஸ் எ ரேஷ்னல் நம்பர். கேன் யூ ஃபைன் டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் எ ரேஷ்னல் நம்பர்? அதாவது டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அதனுடைய சம்மு ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டூ இரேஷ்னல் நம்பருடைய ப்ராடக்ட்டும் ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெட் ஏ ப்ளஸ் பி ரூட் த்ரீ அண்ட் ஏ மைனஸ் பி ரூட் த்ரீ பி டூ இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ரூட் த்ரீ அண்ட் த்ரீ மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீ, இல்லை மேலே பார்த்த மாதிரி நம்ம ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ. ஸோ அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம், இதே தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ பாருங்கள் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ அதனோட இன்னொரு நம்பர் என்ன, ஒன் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ என்னுடைய சம் என்ன வரும், ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுமா? அப்போ டூ. ஸோ டூங்கிறது என்ன, ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீ, ஃபைவ் ரூட் த்ரீ ஃபைவ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும். ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ விச் இஸ் எ ரேஷ்னல் நம்பர். சரி, இப்போ ப்ராடக்ட் பாருங்கள், இப்போ நம்ம என்ன நம்பர் எடுத்தோமோ அதையே ப்ராடக்ட் எடுக்கிறோம். இப்போ ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஒன் மைனஸ் ரூட் த்ரீ எடுத்துக்கலாம். ஸோ ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒன் மைனஸ் த்ரீ. ஸோ ஒன் மைனஸ் த்ரீ அப்படின்னா என்ன வரும், மைனஸ் டூ வருங்களா? ஸோ அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ரூட் த்ரீ த்ரீ மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீன்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். ஸோ நைன் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். ஸோ நைன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வரும், த்ரீ வருங்களா? ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ். நைன் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ். ஸோ விச் இஸ் எ ரேஷ்னல் நம்பர். ஸோ சம் எடுக்கும்போதும் நமக்கு டூ டிஸ்டிங்க்ட் இரேஷ்னல் நம்பர் இருக்கணும், அதனுடைய சம்மும் நமக்கு என்ன கிடைக்குது, ரேஷ்னல் நம்பர் வருது. அதே போல் ப்ராடக்ட்டும் ரேஷ்னல் நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம், ஃபைண்ட் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென் ஒன் பை டூ பவர் தௌசண்ட் ஜஸ்டிஃபை. அதாவது ஒன் பை டூ பவர் தௌசண்ட் இருக்குது, ஸோ அதை விட ஸ்மாலர் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்மாலர் நம்பர் பாசிட்டிவ் நம்பர், அது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒன் பை டூ அப்படின்னா என்ன வேல்யூ வருது, ஜீரோ பாயிண்ட் ஃபைவா? ஒன் பை ஃபோர் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ். ஒன் பை எயிட் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ். அதாவது ஒன்னை எயிட்டால் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இன்னும் எவ்வளோ வேணால் சொல்லலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை டூ, ஒன் பை டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்,
1 by 4 is 1 by 2 square. So 0.25 வந்திருக்கு. 1 by 8 அப்படிங்கிறது என்ன 1 by 2 cube. 2 into 2, 4, 4 2 சாரி 8. So அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.125. இப்போ இதில் எந்த வேல்யூ பெருசாக இருக்குது? 0.5. அதுக்கு அடுத்து சின்னது பார்த்தீங்கன்னா இது, அதுக்கு அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.125. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிரேட்டர் தென் 1/2 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 1/2 கியூப் எக்ஸட்ரா. இப்போ இங்கே கவனிங்க, 2^1, 2^2, 2^3 எக்ஸட்ரா. அதாவது இப்போ இங்கே பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய டோட்டல் வேல்யூ எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. இஃப் பவர் இன்க்ரீசஸ் தென் டோட்டல் வேல்யூ டிக்ரீசஸ். ஸோ அப்போ இதுக்கு அடுத்த ஸ்மாலர் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்கொயர். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 power 1000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 1/2 power 1000 தௌசண்ட்னா 2 into 2, இப்போ 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, 2 into 2 into 1 2 into 2. அதே போல் 1000 அப்படின்னா 2 into 2 into 2 into அது மாதிரி 1000 times நம்ம 2 போடுறோம். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன போடலாம், 1/2 power 1001, அடுத்து 1/2 power 1002, இப்போ இதுக்கு முன்னாடி 1/2 power 999. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 1/2 power 1000 அடுத்த ஸ்மாலர் பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 power 1001. ஸோ இதில் நம்ம எந்த வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன வேல்யூஸ் வந்தாலும், அடுத்து என்னென்ன வேல்யூஸ் வருதோ அதில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 power 1001 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் விச் இஸ் ஸ்மாலர் தென் 1/2 power 1000 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 less than 1001, இப்போ நம்ம பவர் ரைஸ் பண்ணுறோம். ஸோ 2 power 1000 less than 2 power 1001, இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். 1/2 power 1000 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த இன்இக்வாலிட்டி சைனும் சேஞ்ச் ஆகும். ஸோ 1/2 power 1000 கிரேட்டர் தென் 1/2 power 1001. ஸோ இப்போ 1/2 power 1000 விட ஸ்மாலர் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 power 1001. ஸோ அப்போ பவரில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த சம் புரியுதுங்களா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.